ஹலோ, வணக்கம். இந்த வீக்கெண்டு குன்றக்குடி போயிட்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சு. திருச்சியிலேருந்து ஈவினிங் ஒரு 3 மணிக்கு கிளம்பினோம். குன்றக்குடி வந்து ஒரு 95 கிலோமீட்டர் தான் வரும் திருச்சியிலேருந்து. குன்றக்குடி உள்ளே வந்தாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படியே போனோன்னா நமக்கு அந்த கோயில் வரும். ஆக்சுவலாக இது ஒன் வே மாதிரி போகிறதுக்கு இந்த லெஃப்ட் சைடில் வந்துட்டு கோயிலை சுற்றி ரிட்டர்ன் வரும்பொழுது அப்படியே சுற்றி வர வேண்டியது தான். அது மாதிரி ஒரு வழி பாதையாக இருக்குது. மெதுவாக காரை பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். குன்றக்குடி கோயிலில் படிக்கட்டுகள் அப்படியே ரொம்ப ஸ்டீப்பாக இல்லாமல் கிராஜுவலாக அப்படியே மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. வயசானவங்களாம் ஏறுறது கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக நடுவில் கொஞ்சம் உட்கார்றதுக்கெல்லாம் இடம் இருக்குது. கோவிலுக்குள்ளார கேமரா அலௌடு இல்லைங்கிறதுனால அது வீடியோ ஷூட் பண்ணல. பட் சாமியை பார்த்து முடிச்சுட்டு அந்த ஜன்னல் வழியாக அந்த வியூவை பார்க்குறோம். கீழே ஊரோட அந்த வியூ தெரியுது. நாங்கள் போன அன்றைக்கி சண்டேங்கிறதுனால நல்ல ரஷ் இருந்தது. வெளியூர்லேருந்து நிறையா பேர் வேனு பஸ்லலாம் வந்திருந்தாங்க. நம்ம கூட இப்போ சில பஸ்கள் டூரிஸ்ட் பஸ் பார்க்க முடியுது. 4 மணிக்கு ஈவினிங் கோயில் திறப்பாங்கிறதுனால தான் நாங்கள் பிளான் பண்ணி வந்தோம். 1872 இந்த பெரிய விளக்கு காணிக்க கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் போர்டில் இருக்குது. இப்போ மேலேருந்து மெதுவாக இறங்க ஆரம்பித்தாச்சு. இறங்கும்பொழுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தேன். பியூட்டிஃபுல் வியூ, கீழே குன்றக்குடி ஊரோட வியூ. கொஞ்சம் வயசானவங்களையும் பார்க்க முடியுது. அவங்களால முடியலனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு விடாமுயற்சியோடு வந்து பார்த்தாங்க சாமியை. நாங்கள் திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை வரும்பொழுதே நடுவில் மழை பெஞ்சுது. இங்கேயும் மழை பெஞ்சிருக்கும் போல். ஸ்டெப்ஸ்லாம் கொஞ்சம் ஈரமாக இருந்தது, அதனால் கொஞ்சம் கவனமாக நடக்க வேண்டியிருந்தது. இந்த மாதிரி கோயிலில் ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கிறதே ஒரு பெரிய ஒர்க் அவுட்டு. இப்போ கீழே ரோட் சைடு வந்துட்டோம். அங்கேருந்து ஆக்சுவலாக பிள்ளையார்பட்டி 2-3 கிலோமீட்டர் தான் சொன்னாங்க. சரி, அதையும் போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஐடியாவில் அப்படியே மெதுவாக கார் நோக்கி போயிட்டுருக்கோம். கீழே மிளகாய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, டீ, காஃபின்னு செம்ம சேல்ஸ் அன்னைக்கு. ரோட்டிலேருந்து அந்த குன்று கோயிலுடைய வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளிப்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டு மெதுவாக வாக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் கீழே வரும்பொழுது ஒரு 5:30 ஆயிடுச்சு. அங்கேருந்து அப்படியே மெதுவாக கிளம்பி பிள்ளையார்பட்டி போகலாம் அப்படின்னு கிளம்ப ரெடியானோம். இப்போ பிள்ளையார்பட்டி வந்தாச்சு. அந்த கோயில்லையும் கேமரா அலோடு கிடையாது, அதனால் சாமியை பார்த்து முடிச்சுட்டு நேர் இது தப்பில் தெப்ப குளத்துலேருந்து எடுத்த வியூ இது. காலையில் 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் 4 மணி ஈவினிங்லேருந்து 8:30 வரைக்கும் திறந்திருக்கும் போல். குன்றக்குடி மாதிரியே இங்கேயும் அந்த மெயின் நுழைவாயில் உள்ளே வரும்பொழுது காரு வேனெல்லாம் போகிறதுக்கு லெஃப்ட் சைடில் அப்படியே டேர்ன் பண்ணி வெளியே வரும்பொழுது சுற்றிக்கிட்டு தனியாக வர மாதிரி தான் வழி இருக்குது. கோயிலை விட்டு வெளியில் போகும்பொழுது இந்த வாகனங்கள் அப்படியே சுற்றிட்டு போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஸ்டில் நிறையா பேர் ஆப்போசிட்டில் தான் வராங்க. சரி, அப்படியே கோவிலை ஒரு சுற்றின மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே கோயிலை சுற்றி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி கோயிலில் ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. 2 கியூ தான் நின்றுட்டு இருந்தது. நாங்களும் போய் கியூவில் தான் நின்னோம். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, எங்களெல்லாம் சைடு வாங்கிட்டு போயிட்டு சாமியை முன்னாடி பார்த்துடணும்னு சொல்லி அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. இத்தனை பேர் வெயிட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. கியூவில் நிற்கிற மனுஷங்களும் அவங்களும் அவங்களுடைய பொண்ணான நேரத்தை விட்டுட்டு சாமியை பொறுமையாக பார்க்கணுன்னு தான் நின்றுட்டுருக்காங்க. எல்லாருக்கும் அவங்க அவங்களுடைய நேரம் முக்கியம் இல்லையா? சைடில் போகிறவங்க என்னமோ அவங்களுடைய நேரம் மட்டும்தான் முக்கியங்கிற மாதிரி மற்றவங்களை பற்றியெல்லாம் கண்டுக்காமல் கேஷுவலாக அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. இன்றைய ட்ரிப்பு மிக சிறப்பாக முடிஞ்சுது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்களும் இங்கே வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.